வணக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து லீவ் விட்டாச்சு. எல்லாருமே சேஃபாக வீட்டில் தான் இருக்கோம். அப்படி நம்ம வீட்டில் இருக்கிறப்ப நம்மளோட சேஃப்டிக்காக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத தான் நான் இன்றைக்கி ஒரு வீடியோ மூலயமா காமிக்க போகிறேன். நம்ம என்ன தான் சேஃபாக இருந்தாலுமே நமக்கு வந்து இப்போ நியூஸ்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம இதெல்லாம் கொஞ்சம் நம்மளோட சேஃப்டிக்காக செஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து வீட்டை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் கல்லுப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வீட்டை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். நம்ம மஞ்சள் எப்பயுமே வந்து கிருமி நாசினின்னு தெரியும். உப்பும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வீடு க்ளீன் பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கும் வந்து வீடை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். தினமும் பண்ண முடியலனாலும் வீக்லி 2 டேஸ், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வீக்லி 2 டேஸ் அப்படி பண்ணிக்கலாம். அப்புறம் அருகால் வந்து நம் இதை பண்ணுற எல்லாமே வந்து நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது தான். அந்த ட்ரெடிஷ்னல் எல்லாத்துலேயுமே சயின்ஸ் இருக்குன்னு நமக்கு எல்லாமே தெரியும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒருத்தங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நியூஸில் வந்துகிட்டே இருக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் வீட்டில் பண்ணுறப்ப சரி இதை உங்களுக்கு ஷேர் பண்ணால் உங்களுக்கும் வந்து மோட்டிவேட்னாக இருக்கும், நீங்களும் பண்ணுவீங்கன்றதுனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். அருகாலில் மஞ்சள் வந்து எதுக்காக சேர்க்குறோன்னாக்கா எதுவுமே கெட்ட கிருமிகள் ஏதாவது வெளியிலேருந்து வர்றவங்க மூலயமா நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் பண்ணுறோம். அந்தமாரி இந்த மஞ்சள் நம்ம வைக்கிறப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், குழந்தைங்களாம் இருக்கிறாங்கனாக்கா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இதை பண்ணுறப்ப நமக்கு வந்து ரொம்ப நல்லதும் கூட. இது வந்து நம்ம வந்து ஃப்ரைடே பண்ணுவோம். இப்போ வந்து வீக்லி ஒரு 2 டேஸ் அந்த மாதிரி மஞ்சள் வந்து காயிறப்ப திருப்பி நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி மஞ்சளில் ஒரு கோலமும் போட்டுடலாம். மீ கால் படாத இடத்துல நம்ம வீடு க்ளீன் பண்ண உடனே வந்து வீட்டில் இருக்கிற எல்லா மேட்ஸையும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா மேட்டில் நிறைய வந்து கிருமிகள் இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து நமக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிக்க வேண்டிய நேரம். அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேர் வெளியில் போயிட்டு வந்தாலோ இல்லை வெளியிலேருந்து யாராவது வந்தாலோ வாசலில் இந்த மாதிரி தண்ணி எடுத்து அதில் ஒரு கைப்பிடி மஞ்சள் உப்பு நம்ம சேர்த்து நல்லா ஒரு குவளையில் வச்சு நல்லா வெளியில் வச்சிடலாம். அப்புறம் வந்து நமக்கு இந்த மாதிரி வேப்பில் வந்து அரைச்சியோ இல்லை கிள்ளியோ இல்லை மாதிரி இந்த மாதிரி முழுசாவோ நம்ம மிக்ஸ் பண்ணி வாசலில் வச்சிடலாம். நம்ம வெளியிலேருந்து வர்றப்ப கை கால் வந்து இதில் கழுவிட்டு வர்றப்ப சுத்தமாக இருக்கும். நான் வந்து இதுவே வந்து நம்ம ரெகுலராக கண்டினியூவாக அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறப்ப குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி அடிக்கடி கை கால் க்ளீன் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நல்ல கிருமி நாசினி தான், ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மெல்லாம் போடுறப்ப நம்ம இந்த தண்ணியில் தான் நம்மளை குளிக்க ஊற்றுவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி அவ்வளோ விஷயம் இருக்கிற இந்த தண்ணி வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணுறப்ப நம்ம சேஃப்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தைரியம் இருக்கும். இல்லை மஞ்சள் குங்குமம்லாம் எங்களுக்கு வைக்கிற பழக்கம் இல்லைன்னு சிலர் சொல்வீங்க. அப்படி இருக்கிறவங்க ஜஸ்ட் இந்த மாதிரி மஞ்சளை வந்து தினமும் வந்து காலையிலையும் சாயங்காலமும் தெளித்து விட்டாலே போதும். அதுவே வந்து நமக்கு ரொம்ப பவராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேப்பிலை அப்புறம் மாயிலை கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வாசலில் வந்து வச்சாக்கா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து பட்டு வர்ற காற்று நம்ம சுவாசிக்கிறப்பே நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து குழந்தைங்கள பூட்டி வைக்க முடியாது. அவங்க நடமாடுற இடத்துலையும் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறதுனால நமக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அப்புறம் வேப்ப மரம் வீட்டில் இருந்துச்சுனாக்கா அதுக்கு கீழே கொஞ்சம் குழந்தைங்கள டைம் ஸ்பெண்ட் பண்ண விடலாம். ஏன்னா அந்த காற்று கூட ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறதுனால வீடும் ரொம்ப க்ளீனாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி வேப்பில் வந்து காயிற டைமில் நம்ம அதை வேஸ்ட் பண்ணாமல் ஈவினிங் வந்து ஒரு இப்போ இருக்கிற நேரத்தில் நம்ம ஈவினிங் சாம்பிராணி போடுறப்ப அதில் வேப்பில் நம்ம கலந்தும் வந்து சாம்பிராணி போட்டால் ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல்லே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ வந்து சாம்பிராணி போடுறப்ப வீடே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணலாம். அப்புறம் லெமன் வந்து நம்ம கட் பண்ணி வாசலில் வைக்கிறதாலே ரொம்ப நல்லது, அதையும் ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்லாம் வந்து இந்த மஞ்சள் தேய்ச்சி தான் எல்லோரும் குளிச்சுட்டு இருந்தாங்க, நம்ம அம்மாலாம் சரி நம்ம அம்மா பாட்டிலாம். ஆனால் இப்போ வந்து மஞ்சள் தேய்ச்சா கருப்பாயிடுவோம், ஃபேஸ் கருத்து போயிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம மஞ்சள் போடுறதில்ல. அது வந்து மஞ்சள் போட்டுட்டு வெயிலில் போனால் தான் இந்த ப்ராப்ளம் வரும். ஆனால் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறோம், அதனால் நம்ம வந்து இப்போ மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலாம்.
ரொம்ப நல்லது. அப்புறம் ரொம்ப முக்கியமாக, நம்ம குளிக்கிறோமோ குளிக்கிறப்ப பூசிக்கிறோமோ இல்லையோ, ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி வந்து கையில் வந்து ரெண்டு கையிலையும் நல்லா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப நல்லது. நம்ம தான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சமைச்சு தரோம், எல்லா வேலையும் நம்ம தான் செய்கிறோம். அதனால் நம்ம ரெண்டு கையிலையும் நல்லா மஞ்சள் தேய்ச்சிக்கிறதுனாலையும் நம்ம வந்து எந்த ஒரு பயம் இல்லாமலையும் வந்து நம்ம ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கிற ஃபீல் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மஞ்சள் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள், ஒரு பூச்சி பிடிக்காமல் ரொம்ப நாள் இருக்கும். அப்புறம் எல்லோரும் லீவில் தான் இருக்காங்க, அதனால் குழந்தைங்களை கொஞ்சம் பார்த்துக்க சொல்லிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட பெட்ஷீட்டு பில்லோ கவர் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிட்டாக்கா கண்டிப்பாக நம்ம பாதுகாப்பாக இருக்கோன்ற ஒரு ஃபீலும், ஒரு பயம் இல்லாத ஒரு நமக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியும் கிடைக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கலாம். எல்லோரும் பத்திரமாக வீட்லேயே இருங்க. நம்ம இன்னொரு நல்ல வீடியோவோடு நம்ம சந்திக்கலாம். அது வரையும் அன்புடன் விஜி. பை ஃப்ரெண்ட்ஸ்.